வெல்கம் டு அட்ராசிட்டி உலகம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லைஃப் ஆஃப் எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட். நீங்கள் எஸ்ஆர்எம்ல படிச்சிருந்தீங்களா, இதை பார்த்து ரிலேட் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்எம்ல படிக்கலையா, ஓ எஸ்ஆர்எம் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நீங்கள் எஸ்ஆர்எம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து படத்தில் ஏதாவது ஒரு காலேஜை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பில்டிங் கலர் கலராக ரெட்டு ப்ளூ எல்லோ அந்த மாதிரி எல்லாம் கலரும் சேர்ந்து பார்க்கவே ரொம்ப சூப்பரான ஒரு பில்டிங் எல்லா படத்துலையும் காட்டுவாங்க. சரி, அது என்ன பில்டிங் அப்படின்னு எல்லாரும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா அது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு வரும். சரி, நம்ம எப்படியாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசையோட நீங்கள் டுவெல்த் முடிச்சுட்டு எஸ்ஆர்எம் சேரலான்னு பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ண மாதிரியே வீட்லையும் கன்வின்ஸ் பண்ணி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் தான் சேருவேன் அப்படின்ட்டு நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேயே சேர்ந்துருவீங்க. சேர்ந்த அன்றைக்கே ஒரு ஆர்வத்தோட அந்த கலர் பில்டிங் கண்டுபிடிக்கணும் பார்க்கணுன்ட்டு தேடுவீங்க. ஒரு அவர் தேடுவீங்க, கிடைக்கே கிடைக்காது. சரி, அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தேடினா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன், ஒரு வருஷம் தேனாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. சரி, எங்கடா அந்த பில்டிங் காணும்னு தேடிட்டு தேடிட்டு வாட்ச்மேன் கிட்ட, சார் அந்த கலர் பில்டிங் எங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் அது காட்டாங்குளத்தூர், நீங்க சேர்ந்தது ராமபுரம் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுவாங்க. என்னது, அப்ப எஸ்ஆர்எம் ரெண்டு இருக்கா? எஸ்ஆர்எம் ரெண்டு இருக்குன்னே உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் உங்களை பிராங்க் பண்ணிருப்பாங்க. கேமரா பாருங்க, ஃபன் பண்றோம். ஒருவேளை சேர்றதுக்கு முன்னாடி நீங்க சுதாரிச்சுட்டு என்னமோ காட்டாங்குளத்து ராமபுரம் சொல்றாங்களே நீங்க கேட்டாலும் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு உங்களே பெயின்வாஸ் பண்ணி சேர்த்து விட்டுருவாங்க. எது, ராமபுரமும் காட்டாங்குளத்தரும் உங்களுக்கு ஒண்ணு. உணர் ரீசன் சொல்லுவாங்க, சிட்டிக்குள்ள இருக்க எஸ்ஆர்எம்மே போ, நான் உனக்கு பைக் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஆசை காட்டி ஏமாத்துவாங்க. ஃபன் பண்றோம். சரி, பில்டிங் தான் போச்சு, ஆனா பேருக்கு எஸ்ஆர்எம் சேர்ந்துட்டோமே, ஜாலியா இருக்கலாம். ட்ரெஸ் கோட்லாம் வந்து டிஷர்ட் ஷார்ட்ஸ் கிராக்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெண்டியா போலாம். அப்படி ட்ரெண்டியா வருவீங்க ஃபர்ஸ்ட் நாளே காலேஜ்ல. இனிது இனிது படத்துல வர மாதிரி காலேஜ்ல ட்ரெஸ் போட்டு சுத்தலாம் நீங்க நினைச்சிட்டு உள்ள வருவீங்க. சரி, முதல் நாள் ஆசையா என்ன பண்ணுவீங்க, ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ஜாலியா கேம்பஸ்க்குள்ள வருவீங்க. அப்போதான் ஒரு கை வந்து உங்க கல்தா மட்லி ஒண்ணு வைக்கும். யாரோ எச்ஓடியோ ஸ்டாஃப் வைக்கிறாங்கன்னு திரும்பி பாத்தீங்கன்னா, வாட்ச்மேனே உங்க தம்பி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது பாங்க. ஏங்க, எஸ்ஆர்எம்ல ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் கூட போடக்கூடாது நீங்க கேப்பீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது காட்டாங்குளத்தூர் சார், இது ராமபுரம். What? Bro, what are you talking about, man? சரி, டிஷர்ட் ஷார்ட்ஸ் தான் போடக்கூடாது, அட்லீஸ்ட் நம்ம நார்மலாக போகிற மாதிரி ஷர்ட்டு ஜீன்ஸ் அதை போட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் ஜீன்ஸ் போட்டு வருவீங்க. சரிப்பா, எஸ்ஆர்எம் பேருக்காக நீ போட்டுக்கோ. ஆனா இல்லைங்க, ஜீன்ஸ் போடக்கூடாது. அப்படியே நார்மல் ஜீன்ஸ் போட்டாலும் எக்ஸாம் டைம்ல ஜீன்ஸ் போடக்கூடாது. எக்ஸாம் டைம்ல ஜீன்ஸ் போட்டா உங்களை வெளியில அமிச்சிருவாங்க. நீங்க ஏதோ நினைக்கலாம், நான் ஏதோ ஜீன்ஸ் போட்டு வந்து எக்ஸாம் விட்டு தொடக்கி வச்ச மாதிரி, ஆனா அது நடக்கலங்க. நாங்க பொதுவா சொல்றோம், வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. இதே கேர்ள்ஸ் ட்ரெஸ் கோட் பாத்தீங்கன்னா, என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஷால் கம்பல்சரி, துப்பட்டா போடுங்க தோழி. நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போடலாம், சாரி போடலாம், எதுவா இருந்தாலும் ஷால் கம்பல்சரி. சார் ஷர்ட் போட்டு வந்துருங்க சார், பரவாயில்ல ஷால் போடு, துப்பட்டா போடுங்க தோழி. இல்ல இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? சரி, சினிமா ஷூட்டிங் பில்டிங்கும் இல்ல, பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கோடும் இல்ல. சரி, எஸ்ஆர்எம் ஆச்சு, கேம்பஸ் பெருசா கடல் மாதிரி இருக்கும்னு ஆசையா வருவீங்க. ஆனா அங்கதான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு காலேஜுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த காலேஜுக்கு இருக்கு. நீங்க சென்னையில எந்த காலேஜ் எடுத்துக்கிட்டாலும் இது மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஏன், தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஏன், இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி எந்த காலேஜ்லயும் இருக்காது. அதை விடுங்க, வேர்ல்டுலயே அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைங்க. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மற்ற காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து காலேஜுக்கு வரது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன், மெயின் கேட்ல இருந்து உங்க பிளாக்குக்கு இங்க வரணும்னாலே ஒரு சேரோட்ட புடிச்சாதான் வர முடியும், அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஆனா உலக வரலாற்றிலேயே ராமபுரம் கேம்பஸ்ல மட்டும்தான் கேம்பஸ் நடுவுல ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் ரோடு போகும். நாங்களும் வந்த பஸ்ல அது கேம்பஸ்க்குள்ள இருக்க ரோடுன்ட்டு உரிமையை எடுத்துட்டு ஜாலியா போயிட்டு இருந்தோம். ஆனா எதிர்க்க ஒருத்தன் பல் தேய்ச்சிக்கிட்டே கையில பால் பாக்கெட்டோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். ஒரு ஆண்டி நைட்டி போட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போதான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் ரோடுன்னு. கேம்பஸ்க்குள்ள இருக்க ரெண்டு பில்டிங் அது பிரிக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து லைப்ரரிக்கு போனோம்னா அதை நீங்க டிராக் பண்ணி தான் போகணும். இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி வேற எந்த காலேஜ்ல நீங்க பாத்துக்க மாட்டீங்களே. ஆமாங்க, போலீஸ் கூட அங்க நிப்பாங்க, ஹெல்மெட் போடணும்னா கேட் விட்டு வெளில வந்தே பிடிப்பாங்க. ஒரு கேம்பஸ் நோடுல ரோடு போதே ரோடு நல்லா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்கள நிறைய பேர் மேட் மேக்ஸ் ஃபியூரி பாத்துருப்பீங்க, அதுல வர மாதிரி தான் இருக்கும். அதுல வர ரோடு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கேம்பஸ் உள்ள இருக்க ரோடும் ராமபுரம் மெயின்ல இருந்து இந்த காலேஜுக்கு வர ரோடும் இருக்கும். இப்போ நீங்க பார்த்தது வெறும் சம்மரோட ட்ரெய்லர் தான், இதுவே ரெய்னி சீசன் தான், உங்களுக்கு விஷயமே வேற. சரி, நாங்க சேர்ந்தப்போ தான் இது ரோடு போற வேலை நடக்குது போல, அதனால தான் அப்படி மோசமா இருக்குன்னு காலேஜ் வெப்சைட்ல போயிட்டு காலேஜோட ரிவ்யூ படிச்சா 2016 பாங்க டாக்டர் இருப்பாரு, அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ரோடு சரியில்லை. சரி, இன்னும் கொஞ்சம் மேல ஸ்கால் பண்ணி பாப்போம்னு பார்த்தா 2013 பேட்ச் என்ன சொல்லிருக்காங்க, ரோடு சரியில்லை ரோடு போடணும். டேய், அப்போ நீங்க பல வருஷமா ரோடு போட்டுட்டு தான் இருக்கீங்களா? நாங்களும் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தோம், செகண்ட் இயர் பார்த்தோம், ரோடு போடலங்க. ஸோ தேர்ட் இயர் பார்த்தோம், கடைசியா ரோடு போட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோடு ரெண்டு சைட்ல இருக்க எல்லா கடையும் இடிச்சுட்டு மொத்தமா ரோடு போட்டாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துச்சு, சீஃப் கெஸ்ட் யாரோ வந்தாங்கன்றதுக்காக போட்டாங்க போல. இல்லங்க, இல்ல இல்ல தொட்டு போயிடாதா? இல்ல இல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் அந்த ரோடு போட்டாங்க. இத்தனை வருஷம் போடாத ரோட இப்பேற்பட்ட காலேஜ்ல பார்க்கிங் எங்க இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம்.
ஸ்டார்டிங்ல நாங்க சொன்ன பாத்தீங்களா ஒரு பப்ளிக் ரோட், அதாவது பால் பாக்கெட் எல்லாம் வாங்கிப்போங்க. அந்த ரோடுக்கு ரெண்டு பக்கம் அப்படியே வண்டியை நிறுத்திட்டு நாங்க பாட்டம் இறங்கி போனோம். வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க எந்த கலர்ல வண்டி விட்டுருந்தாலும் உங்க வண்டி எங்க விட்டுருக்கீங்கன்னே தெரியாது, ஃபுல்லா பிரவுன் கலர்ல இருக்கும். சரி, கலர் பில்டிங் தான் இல்லன்னு பார்த்தாலும் இங்கேயும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு பில்டிங் பார்க்கவே அழகா 8 மாடிக்கு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. சரி, ஆசையா 8 மாடிக்கு லிஃப்ட்ல போலாம் அப்படின்னு நீங்க லிஃப்ட்டுக்கு போவீங்க. நீங்க லிஃப்ட் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல எப்படி ஒரு ஃப்ளோர் அமுக்குனா இன்னொரு ஃப்ளோருக்கு போகுமோ, நிக்கிறப்ப எப்படி தானா தானா திறக்குமோ, அதே மாதிரிதான் இங்கேயும். அங்க அப்போ லிஃப்ட் அட்லீஸ்ட் ஃப்ளோர்ல போய் நம்ம நடக்கிற இடத்துல தான் ஓப்பன் ஆகும். ஆனா இங்க நீங்க 3rd floorல இருந்து 4th floorக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3rd floorலயும் நிக்காது, 4th floorலயும் நிக்காது, கரெக்டா 3.5 நிக்கும். 4 பக்கமும் செவரா இருக்கும். ஸோ அதுதான் அந்த லிஃப்டோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க லிஃப்ட்ல மோஷன் கண்ட்ரோல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ளோஸ் ஆகும் போது நம்ம உள்ள போனா அது தானே ஓப்பன் ஆயிடும். ஆனா அதே மொட்டை தைரியத்தோட இந்த லிஃப்ட்டுக்குள்ள தலை விடக்கூடாது. 2 இது டோருக்கு நடுவில் தலை மாட்டிக்கும். இது ஏதோ எங்க ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு, அதனால நாங்கள் சொல்றோம்னு நினைச்சிக்காதீங்க. பொதுவாக சொன்னோம், உங்க ஃப்ளோர் 4th மாடியில் இருக்கலாம், 6th மாடியில் இருக்கலாம், 8th மாடியில் இருக்கலாம், ஆனால் லிஃப்ட் வேலை செய்யாது. நீங்க நடந்துதான் போகணும். இதை ஏன் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த் கன்சர்ன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த்தியா இருக்கணுன்றதுக்காக லிஃப்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நீங்க நடந்தே போங்கடா அப்படின்ட்டு 8 மாடி நடக்க விட்டாங்க. கேட்டா ஹார்ட்டுக்கு நல்லதான். நீங்க அந்த லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் நிக்க வச்சுட்டு ஓபன் பண்ணிட்டு ஒரு பொட்டி கடை மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். கேஷுவலா நடந்துகிட்டே பக்கத்து பில்டிங் போலாம். நீங்க போனீங்கன்னா அந்த பில்டிங்ல ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு, அவரை நம்மள கழுத்த மாதிரி மறுபடியும் வைப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்பி நீங்க படிக்கிற யூனிவர்சிட்டி இது ஈஸ்வரி, இங்க நீங்க வரக்கூடாது. இல்லையா, ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 கேம்பஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா எங்களோட பில்டிங் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும். சரி, இவ்வளவு பெரிய கேம்பஸ்ல எங்களுக்குன்னு உட்காந்து பேச ஒரு இடமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கட்டி வச்சிருக்கிறது தி பேஸ்கெட் பால் கோர்ட். யா, ஸ்பெஷலி இன் ராமபுரம் ஒன்லி. பேருக்குதான் இது பேஸ்கெட் பால் கோர்ட். ஆனா இங்க நீங்க கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், ஏன் டான்ஸ் கூட ஆடலாம், கபடி ஆடலாம். ஆனா பேஸ்கெட் பால் மட்டும் ஆடி நாங்க பார்த்ததே இல்லைங்க. சைட்ல நீங்க உட்காந்து சில் பண்ணலாம். அதுக்காக நீங்க அந்த கேஷுவலாம் உட்காந்து பேச முடியாது. நீங்க உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எந்த பக்கம் எந்த சைஸ்ல எந்த பால் வந்து அடிக்கணும் தெரியாது. இந்த பக்கம் கிரிக்கெட் பால் அடிக்கும், இந்த பக்கம் ஃபுட்பால் அடிக்கும், இதெல்லாம் நாங்க அடி வாங்கின மாதிரி நீங்க நினைச்சிருக்கூடாது. அதனால அங்க உட்காந்து நீங்க பேசுறதா இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா உட்காந்து பேசணும். இப்ப அந்த பேஸ்கெட் பால் கொட்டி அடிச்சுட்டாங்க. இப்படிதான் SRM ராமபுரம் ஸ்டூடெண்டா இருக்கிறதுல எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு ஆத்திரங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு தூசிகள், இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு SRM ஸ்டூடெண்டா இருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க ஆனா அவங்களை ஈஸியா பாத்து உனக்கு என்னப்பா SRM தான படிக்கிற, நீ ஜாலியா இருப்ப அப்படின்றீங்க. ஒரு நாள் SRM ஸ்டூடெண்டா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். இதுல கேட்டியாரா இருந்தோம், ராமபுரமா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கூட பரவாயில்ல. ஆனா இந்த வள்ளியம்மை அந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப பாவம். அவங்க எங்களுக்கும் கீழே கொஞ்சம் இருக்காங்க. ஆனா அவங்களையும் நீங்க வெளியில பாத்து உனக்கு என்னப்பா நீ SRM படிக்கிற, நீ ஜாலியா இருக்க அப்படின்றீங்க. ரொம்ப கஷ்டங்க அவங்க லைஃப்லாம். இது ஏதோ நாங்க காண்ட்ல பேசுறோம் நீங்க நினைச்சுக்காதீங்க. SRM காலேஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல காலேஜ், பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெஸ்ட் ஸ்டாஃப், ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப், முக்கியமா அதை சொல்லியே ஆகணும், நல்ல எஜுகேஷனல் சிஸ்டம். தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, ஏன் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி. ஆனால் சார் அது காட்டாங்குளத்தூர், நீங்கள் பேசுறது ராமபுரம். இல்லை SRM-ஓட எல்லா கேம்பஸுமே நல்ல கேம்பஸ் தான், பெஸ்ட் கேம்பஸ் தான். நீங்கள் நான் கூட நைஸ் தாங்க. அடுத்த வாட்டி ஒரு SRM ஸ்டூடெண்ட்டை பார்த்து பேசும்போது ஜாலியாக இருக்க, சந்தோஷமா இருக்கலாம் சொல்லாதீங்க, மரியாதையா இருந்துக்க. இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டதா இல்ல. நாங்க ஏதோ SRM படிச்சுட்டு காண்ட்ல பேசுறோம், வன்மத்தை கக்கறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க உங்க SRM ஃப்ரெண்ட்ஸ்க்கு, முக்கியமா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை நாங்கள் சந்திக்கும் முறை. நான் உங்கள் கரண், நான் உங்கள் சரத், சைனிங் ஆஃப் ஃப்ரம் அட்ராசிட்டி உலகம். டாடா, பாய். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து சென்னைக்கு வந்து காலேஜ் கூட படிச்சுட்டு போவாங்க. யார் நான் சொல்ல மாட்டேங்க. மோஷன் சென்சர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லிஃப்ட் க்ளோஸ் ஆகும் போதே உள்ள போனா இதுடா இது இது சிரிக்காத. டேய், நான் 3rd இயர் லீவ் போடுறதுக்கு இப்ப மெசேஜ் வருதுடா. இவருதான் இவருக்கு இதான் வேலை.